வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. தினம்தோறும் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல வெவ்வேறு மூலிகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை கையாந்தகரை. இது ஒரு கீரை வகையை சேர்ந்த ஒரு சிறந்த மூலிகையாகும். சாதாரணமாக நம்ம வீட்டில் வீடு பகுதிகளிலே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மூலிகை. வயல்காட்டில், வரப்பு ஓரங்களில், நீர்ப்பாங்கான இடங்களில் வளரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தாக்கா வெண்கரிசாலை, அதாவது கரிசலாங்கண்ணிலேயே இரண்டு வகைகள் உண்டு. ஒன்று மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இன்னொன்று வெள்ளை கரிசலாங்கண்ணி. அதில் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை தான் கையாந்தகரை என்றும் அழைப்பார்கள். இந்த கையாந்தகரை வந்து கீரை வகையை சேர்ந்தது. இது பண்டைய காலம் முதலே இன்னைய வரைக்குமே சமையலில் பயன்படக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். பருப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா மஞ்சள் காமாலை நோய், கல்லீரல், மண்ணீரலில் ஏற்படக்கூடிய அழற்சிகள், வீக்கங்கள், அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. குழந்தைகளுக்கு வரக்கூடிய சளி, சுரம், இருமல், சுவாச கோளாறுகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், நுரையீரலில் ஏற்படக்கூடிய கோழைக்கட்டு போன்ற நோய்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதுபோல் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த வயிற்றில் வரக்கூடிய மாந்தம் என்று சொல்கின்ற அந்த நோய், உடல் சோர்வு, உடலில் ஏற்படக்கூடிய அழற்சி போன்ற நோய்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. நம்மளுடைய உடலை எப்பொழுதும் வெப்பத்திலிருந்து பாதுகாத்து உடலை ஒரு நீர்த்தன்மையுடன் வைத்திருக்கக்கூடிய சிறந்த மூலிகையாகும். நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கி உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய சிறந்த மூலிகையாகும். இந்த கையாந்தகரை மூலிகை முடி உதிர்வை தடுத்து முடி வளர்வதற்கும் நல்ல பயனுள்ள ஒரு சிறந்த மூலிகையாகும். அதுபோல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது. கண்ணில் புரை விழுதல், கண்ணில் நீர் வடிதல், கண் பார்வை மங்குதல், மாலை கண் போன்ற நோய் அனைத்தையுமே போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி சின்ன குழந்தைகளே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அந்த கிளாஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் அவங்கெல்லாம் இந்த செல்ஃபோன் பார்க்குது. 2 வயசு குழந்தையே இன்றைக்கி செல்ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டுது. அந்த மாதிரி அந்த செல்ஃபோன் பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்கு இந்த நரம்பெல்லாம் ரொம்ப சுருங்கிடுது. அது போன்ற அந்த கண் நரம்புகள் சுருங்கப்பட்ட குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும், 40 வயது ஆனாலே பார்த்திங்கனாக்கா வெள்ளெழுத்து வந்துடுது. அந்த மாதிரி அந்த வெள்ளெழுத்தெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிறு வயது முதலிலேயே இந்த கையாந்தகரை மூலிகையை வாரம் இருமுறையாவது நாம் உணவில் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அறவே நமக்கு வராது. மேலும் பார்த்தோன்னாக்கா இந்த கையாந்தகரை மூலிகை வந்து நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தையும் போக்கக்கூடியது. நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை குறைத்து பித்தத்தினால் ஏற்படக்கூடிய இந்த வாத நோய், பித்தம் சம்பந்தப்பட்ட இந்த வாந்தி, குமட்டல் போன்ற நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள், அதில் ஏற்படக்கூடிய அந்த சதை அடைப்பு போன்ற நோய்களையும் குணப்படுத்தும். இப்போ பித்தம் அதிகமாயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த தலை கிறக்கும், மயக்கம், இந்த வெய்ய நாள்லாம் வந்துருச்சு இப்போ இந்த கோடை காலங்களில் அவர்களுக்கு இது போன்ற அந்த மயக்கங்கள்லாம் வரும். அந்த மாதிரி அந்த மயக்கங்கள்லாம் வராத நம்மளை பாதுகாத்துக்கணும்னா இந்த கையாந்தகரை மூலிகையை நம்ம அன்றாடம் உணவில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது போன்ற அந்த பித்த சம்பந்தப்பட்ட மயக்கங்கள் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். இந்த கையாந்தகரை மூலிகையை வந்து பருப்புடன் சேர்த்து சமைச்சும் சாப்பிடலாம், கூட்டு பொரியல் போன்ற பதார்த்தங்களும் செஞ்சு சாப்பிடலாம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு இந்த கையாந்தகரை மூலிகை சூப் எப்படி தயாரிப்பது, அது எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கறத எல்லாம் பார்க்கலாம். சரிங்க ஐயா. தண்ணீர் குடுங்க. இப்போ தண்ணி நல்லா சூடேறிடுச்சு. இதில் நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொதுவாகவே இந்த சின்ன வெங்காயத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய உடலில் உள்ள நீர்ச்சத்தை குறையாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது.
உடல்ல வந்து நமக்கு கிருமி நாசினி, அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான தொற்று நோய்கள் இருந்தாலும் அவற்றை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகை இந்த சின்ன வெங்காயம். இதை ஒரு சிறிதளவு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு. இது நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், செரிமான கோளாறுகள் எல்லாம் போக்கக்கூடியது. இதில் ஒரு 4 பல்கள் இந்த பூண்டை சேர்த்துக்கிறோம். சின்ன சீரகம், இது நம்மளுடைய அகத்தை சீராக வைத்துக் கொள்வதால் தான் இதுக்கு பெயர் சின்ன சீரகம் என்று வந்தது. அந்த சின்ன சீரகத்தை நம்ம ஒரு திரிகடி பிரமாணம், அதாவது ஒரு சிறிதளவு நம்ம சேர்த்துக்கலாம். வெய்ய நாளையில இந்த மாதிரி சீரகங்கள்லாம் நம்ம சேர்த்து அன்றாட உணவுலேயே கூட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்மளுடைய உடலுக்கு எப்பொழுதும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். செரிமான கோளாறுகளே வராது நம்மளுடைய உடல்ல. எந்த நேரமும் நம்ம வீட்டில் சீரகத்தை இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுபோல மிளகு நம்மளுடைய உடல்ல ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அசுத்தங்களை நீக்கக்கூடியது, ரத்தத்தில் வரக்கூடிய கொழுப்பு எல்லாம் கரைக்கக்கூடியது, சகல விதமான நோய்களையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்த இந்த மிளகையும் நம்ம இதில் இப்போ சேர்த்துக்கிறோம். ஓரளவு நல்ல தண்ணி சூடேறிடுச்சு, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த கையாந்தகரை மூலிகையை தண்டுடன் சேர்த்து இதில் போட்டுக்கலாம். எல்லாமே இதில் வந்து மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் தான், அதனால் இந்த தண்டுடன் சேர்த்து நம்ம போட்டு கொதிக்க வைக்கலாம். ஆனால் அந்த கீரைகளை எல்லாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது 5-6 முறை தண்ணீர் விட்டு சுத்தமாக கழுவிக்கணும். ஏன்னா வயல்காட்டிலெல்லாம் இந்த மருந்துகள்லாம் அடிப்பாங்க, பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க இப்போது. அதனால் அந்த கீரைகளை நன்றாக கழுகி பயன்படுத்துவது மிகவும் நல்லது. கரண்டி இதில் நம்ம சிறிதளவு நம்ம தேவைக்கேற்ப இந்துப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீரை நல்லா வதங்கிருச்சு, இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அந்த கையாந்தகரை சூப் தயாராயிடுச்சு. கையாந்தகரை மூலிகை சூப் தயாரிக்கும் முறை: ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அது நன்கு சூடானதும் அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் மற்றும் மிளகு போடவும். நன்கு கொதி வந்ததும் அதில் கையாந்தகரை மூலிகையை போட்டு வேகவிடவும். அதனுடன் தேவையான அளவு இந்துப்பு சேர்க்கவும். மூலிகை நன்கு வெந்த பின் வடிகட்டினால் கையாந்தகரை மூலிகை சூப் தயார். இந்த கையாந்தகரை சூப்பை வந்து உணவு வேலைக்கு முன்பு குடிச்சிட்டு அதன் பிறகு நம்ம இந்த ஆகாரத்தை சாப்பிடலாம். அதுபோல இந்த கீரையும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த கீரையவும் நன்றாக மைய அரைத்து சாதத்தில் இட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிடுவதன் மூலமாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி, சுரம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், மஞ்சள் காமாலை, நா வறட்சி, உடலில் ஏற்படக்கூடிய அந்த சரும வறட்சிகளையும் போக்கக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருக்குது.
இன்னைக்கு இந்த மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில பார்க்க போற ரெசிபி ஷேஸ்வான் சாஸ். இந்த சாஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உலர்ந்த மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், வினிகர், பொடி வெல்லம், நல்லெண்ணெய், இந்துப்பு. ரெகுலரா நம்ம வீட்டுல வந்துட்டு டொமேட்டோ சாஸ் இல்ல சோயா சாஸ் வச்சிருப்போம். பட் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா இந்த ஷேஸ்வான் சாஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இமீடியட்டா குவிக்கா ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். இல்ல நீங்க வந்துட்டு கொஞ்சம் மிக்சரா வெஜிடபிள்ஸ் பண்றீங்கன்னா கொஞ்சமா இந்த சாஸ் போட்டு பண்ணீங்கன்னா அதுவும் ஒரு சைனீஸ் ஸ்டைல்ல நல்ல டிஃப்ரெண்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி வந்துட்டு பிடிக்கும். அதனால நம்ம சாஸா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எனி டைம் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் நீங்க செஞ்சுட்டு அதை ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் வரைக்கும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அது இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்குள்ள இந்த காய்ந்த மிளகாய் நல்லா ஒரு 10-15 மிளகாய் எடுத்துக்கோங்க. அத நல்ல சூடான தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இத மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி விட்டு கூட அரைச்சுக்கலாம். நல்லா இப்போ இந்த எண்ணெயில வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இது கூட இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெள்ளத்தூள், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறம் வினிகர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிருக்கிறதுனால உப்பு வந்துட்டு ரொம்ப கம்மியா போட்டீங்கனாலே போதும். இல்ல உப்பு கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணாலும் பரவாயில்ல. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஓரளவுக்கு கொதி வரணும். கொதி வந்து இந்த கிரேவி நல்லா திக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை அப்படியே சாட்டே பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ இந்த சாஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இவ்வளவு திக்கான உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த சாஸ் கொஞ்சம் லைட்டா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சில போட்டு நல்லா அரைச்சுக்கலாம். இப்போ இந்த சாஸ் நல்லா உங்களுக்கு ஆறிடுச்சு, இத மிக்சில போட்டு அரைச்சுக்கலாம். ஒன்னா ரெண்டு அரைச்சா போதும், மொத்தமா நல்லா நைஸா அரைக்கணும் தேவையில்ல. செஸ்வான் சாஸ் செய்முறை. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு சூடாக்கவும். மிக்சியில் ஏற்கனவே ஊற வைத்த காய்ந்த மிளகாய் போட்டு சிறிதளவு தண்ணீர் விட்டு அரைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய்ந்ததும் அதில் வெங்காயம், இஞ்சி மற்றும் பூண்டு போட்டு நன்கு வதக்கவும். பின் அரைத்த மிளகாயில் தண்ணீர் சேர்த்து கலந்து அதனுடன் வெள்ளத்தூள், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் மற்றும் வினிகர் சேர்த்து கொதிக்க வைத்து ஆறவிடவும். நன்கு ஆறிய பின் கலவையை மிக்சியில் போட்டு அரைத்து எடுத்தால் செஸ்வான் சாஸ் தயார். நல்ல காரசாரமான செஸ்வான் சாஸ் தயாராயிடுச்சு. இதை நம்ம வந்துட்டு ஒரு ரெகுலர் டொமேட்டோ கெச்சப் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காரமா இருக்கும். பஜ்ஜி, போண்டா இல்லைன்னா சமோசா அந்த மாதிரிக்கெல்லாம் இந்த சைட் டிஷ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இல்லை நீங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்றீங்க அப்படின்னா, இல்லை ஒரு நூடுல்ஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த சாஸ் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நீங்க ஆட் பண்ணீங்கனாலே ஏகப்பட்ட ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சாஸ் ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். மீண்டும் அடுத்த ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.